அலைபேசியின் யுகம் என்று சொல்லும் காலத்தில் நாம் உள்ளோம். இந்த காலத்தில் எல்லோருடைய கைகளிலும் தவழ்கிறது இந்த கைபேசி. இந்த கைபேசியினால் பல நன்மைகள் கிடைக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல் இந்த கைபேசியால் மிகவும் தீமைகளும் ஏற்படுகிறது. குறிப்பாக இளம் தலைமுறையினர் மாணவ மாணவிகள் கைபேசியால் நான்கு சுவற்றுக்குள் அடங்கி விடுகின்றனர். இதனால் மாணவர்கள் பல்வேறு வகையில் பாதிப்புகளை சந்திக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஓடும் ரயிலில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் 5 முதல் 7 வகுப்பு வரை ஒரு பிரிவு, 8 முதல் 10 வகுப்பு வரை என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இப்போட்டியில் தூய்மை இந்தியா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நடந்த போட்டியில் புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து விழுப்புரம் வரை சென்ற ரயிலில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் மதியம் 3:40 மணிக்கு தொடங்கிய இந்த ஓவியப் போட்டி மாலை 4:40 மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் முடிவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். என்னுடைய பெயர் வந்து எஸ் சிவகுமார். நான் பாண்டிச்சேரி பெத்திசம்னர் மேல்நிலைப் பள்ளிகளின் ஓவிய ஆசிரியராக 36 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். பெரும்பாலும் முழு நேரமும் கம்ப்யூட்டர் செல்ஃபோன் என்ற நிலையிலே இருந்தீர்கள். அவர்களுக்கு ஓவியத்துடைய மதிப்பு மறைய தெரியவில்லை. அவர்களுக்கு ஓவியத்தில் சிறந்த திறமையை உருவாக்கும் பொருட்டு நாங்கள் இந்த முயற்சி எடுத்து வருகிறோம். ஓவியம் என்பது அனைவருக்கும் வராது, ஆனால் வாழ்க்கையில் கல்வி முறையில் ஓவியம் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். இதற்கு 1, 10 போன்ற மேல் படிப்பு செல்வர்களும் டாக்டர் படிப்பவர்களுக்கும் ஓவியம் மிகவும் அவசியமாகிறது. அந்த சமயத்தில் அவர்களும் வேறு யாராவது சகோதர சகோதரிகளிடம் மற்றவர்களிடம் கொடுத்து வரைந்து அதை காட்டுகிறார்கள். அது தவறு. அவர்கள் சொந்தமாக வரைந்து பிராக்டிக்கல் இது மாதிரி போன்ற ஒரு தேர்வு முறைகளில் அவர்கள் சொந்தமாக வரைந்து பழகும்போது அவர்களுக்கு மூளை திறமையிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அது மனதில் பதிகிறது. பிற்காலத்தில் அவர்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வரும்பொழுது, ஒரு ஆர்கிடெக்டாக வரும்போது அவர்கள் ஓய்வு திறமை வளர்ப்பதற்கு இந்த மாதிரி ஒரு கவனம் சிதறாமல் ஓவியத்தில் ஓடும் முறையில் ஓய்வு வரைந்து கூட செல்லும்பொழுது அவர்களுடைய கவனம் திசை திருப்பாமல் ஒரே கவனமாக புதுச்சேரி ரயிலிலே இருக்கும்போது அவளுக்கு வெளிப்படுகிறது. இதே அவர் வளர்த்து கொண்டால் பிற்காலத்தில் நல்லா இருக்கும் என்ற எண்ணியை நாங்கள் இங்கே புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பாக இந்த முயற்சியில் இறங்கியுள்ளோம். இதற்கு தாங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்துள்ளபடி கேட்டுக்கொள்கின்றேன்.